எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்னா. அப்னா அப்படின்னா தன்னுடைய, அதாவது தன்னை தானே சொல்றதுதான் இந்த வார்த்தை. தன்னுடைய, உன்னுடைய, சுயமான, தனது, எனது, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுக்காக இந்த அப்னா அப்படின்றத பயன்படுத்துறாங்க. இந்த அப்னான்றது எப்ப வரும் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய பொருளை உனக்கு தருகிறேன். அப்போ நான் அப்படின்றது அந்த எனக்கு அடுத்தது வர, அப்ப என்னுடைய அப்படின்றத சார்ந்து, இப்ப ப்ரொனவுனுக்கு பக்கத்துல வரத சார்ந்து, எந்த ப்ரொனவுன் வருதோ அதை சார்ந்துதான் இந்த அப்னா அப்படின்றது வரும். இந்த அப்னா என்றாலே அந்த ப்ரொனவுனுக்கு உரியது அப்படின்றது மீனிங். இப்போ அப்னா அப்படின்னா தன்னுடைய அந்த மீனிங். ஆனா எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வர் அப்னா காம் கர்த்தாக, வர் அப்னா காம் கர்த்தாக, அவன் தன்னுடைய வேலையை செய்கிறான். அவன் தன்னுடைய, அப்போ இது வந்து ப்ரொனவுன், வகுன்றது ப்ரொனவுன், அப்னான்றது தன்னுடைய. அப்போ இந்த வகுனுடைய வேலையை தான் அவன் செய்கிறான். அப்போ வகுக்கு துணையா அது வந்துருக்குது. அடுத்தது மே அப்னி கலம் தேத்தாகுன், மே அப்னி கலம் தேத்தாகுன், நான் என்னுடைய பேனாவை தருகிறேன். இந்த நானுக்கு சார்பா உள்ளதுதான் இந்த அப்னி அப்படின்றது. அப்புறம் அத்தியாபக் அப்னி புஸ்தக் தேத்தேகன், தனது புத்தகத்தை கொடுக்கிறார். எந்த ப்ரொனவுன் வருதோ அதற்கு பக்கத்துல அப்பனை வருது அப்படின்னா அந்த அப்பனை வந்து அந்த ப்ரொனவுன் உடையதான் இருக்கும். தும் அப்பனை தோஸ்த் கே சாத் ஜாவோ, தும் அப்பனை தோஸ்த் கே சாத் ஜாவோ அப்படின்னா நீ உனது நண்பனுடன் செல். இப்போ நீ உன்னோட வேலையை நீயே செய் இப்படின்னு சொல்றதுக்கு, நீ வந்து உன் வேலையை நீ பாரு, உன் பேனாவை யாருக்காச்சும் கொடு, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே தமிழ்ல மேக் பண்ணி பாருங்க. தமிழ்ல மேக் பண்றதோட மட்டும் இல்லாம ஹிந்திலையும் இந்த அப்பனா அப்படின்றத உபயோகப்படுத்தி பாருங்க. தேங்க்யூ.